Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட காவிரி கரையோர பொதுமக்களை சந்தித்து வெள்ள பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்து முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஆறுதல் கூறினார். மேட்டூர் அணையில் இருந்து லட்சக்கணக்கான கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் காவிரியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதன் காரணமாக பள்ளிப்பாளையம் காவிரி கரையோர பகுதியிலான ஜனதா நகர், பாவடி தெரு, நாட்டான் கவுண்டன் புதூர், அக்ரகாரம் உள்ளிட்ட காவிரி கரையோர பகுதிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் நீரில் மூழ்கி உள்ள நிலையில் பொதுமக்கள் மண்டபங்களில் தஞ்சமடைந்துள்ளனர். இதையடுத்து பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்த முன்னாள் அமைச்சர் தங்கமணி அடிப்படை வசதிகள் குறித்தும் பாதிப்புகள் குறித்தும் கேட்டறிந்தார். மேலும் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தர வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். அப்போது கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். நாமக்கல் அருகே காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடியிருப்பு வசதிக்கு மாற்று இடம் ஏற்பாடு செய்து தர நடவடிக்கை எடுக்கப்படும் என குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி உறுதியளித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் 100,000 மேற்பட்ட கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் காவிரி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. குமாரபாளையம் காவிரி கரையோர பகுதிகளில் வெள்ளம் புகுந்ததால் 89 குடும்பங்களைச் சேர்ந்த 204 பேர் திருமண மண்டபங்களில் தஞ்சமடைந்துள்ளனர். இந்த நிலையில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று ஆய்வு செய்த சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பொதுமக்களுக்கு தற்காலிக முகாம்கள் மூலம் தீர்வு காண முடியாது என்றும் விடிய அரசும் கண்டுகொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் இடமாற்றம் செய்யும் தீர்மானத்தை ரத்து செய்யவில்லை எனில் வருகிற 7 மற்றும் 15 தேதிகளில் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி அறிவித்துள்ளார். ராசிபுரம் நகரப்பகுதியிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அணைப்பாளையம் பகுதிக்கு இடமாற்றம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விடிய அரசின் நகராட்சி அறிவிப்பை கண்டித்து அதிமுக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் ராசிபுரத்தில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி, ராசிபுரம் பேருந்து நிலையம் இடமாற்றம் செய்யும் தீர்மானத்தை ரத்து செய்யவில்லை எனில் வரும் 7 மற்றும் 15 தேதிகளில் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக எச்சரித்தார். எங்களுடைய இயக்கத்தினுடைய சார்பாகவும் அந்த தீர்மானத்தை ரத்து செய்ய வேண்டும். அதே போல் இந்த பஸ் நிலையம் இங்கேயே தொடர வேண்டும். இந்த பஸ் நிலையத்திற்கு இன்னும் அதிக வசதி செய்திருவதற்காக புறவழிச்சாலையை ஏற்படுத்த வேண்டும் என்று எங்கள் கோரிக்கையை அவர்களுக்கு செய்கின்றோம். இது நிறைவேறவில்லை என்று சொன்னால் இங்கே அனைத்து கட்சியின் சார்பாக அடுத்தது 7ஆம் தேதி என்றும் அதுக்கடுத்தது 15ஆம் தேதி என்றும் பலகட்ட போராட்டம் அறிவித்திருக்கின்றார்கள். இதற்கு ஒரு அரசு மக்களுக்கான அரசாக இருக்க வேண்டும், மக்கள் விரோத அரசாக இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த ராசிபுரம் நகரத்தில் நடைபெறுகின்ற தர போராட்டம். இந்த மக்களுடைய சார்பாக மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற வகையில் இந்த எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா மின்ற கழகமும் அவர்களோடு மற்ற கட்சிகளோடு இணைந்து இதற்கு போராடும். இதை கைவிடுகிற வரை தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் என்று சொல்லி